நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை அடுத்த ஸ்ரீ பெரம்பத்தூரை அடுத்த கச்சிப்பட்டு காமராஜ நகரை சேர்ந்தவர் தான் சித்ரா, வயது 20. இவருக்கு திருமணமாகவில்லை, எனினும் கள்ள தொடர்பு மூலமாக கார்த்திக் மற்றும் அருண் வயது 2 ஆகிய 2 மகன்களும் உள்ளனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் சித்ரா கருமாங்கலனி என்ற பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன் வயது 45 என்பவரை குழந்தைகளின் பாதுகாப்புக்காக திருமணமும் செய்து கொண்டார். இதைத் தொடர்ந்து கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் சித்ராவின் வீட்டில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதாகவும், மகனான அருணுக்கு 60% தீ காயங்களுடன் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார், அவரும் இறந்தார். இது தொடர்பாக ஸ்ரீபெரம்புத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்புதான் ஸ்ரீபெரம்புத்தூர் அருகே முட்புதரில் ஒரு சிறுவன் தூங்கிக் கொண்டிருந்தான். இதை பார்த்த பொதுமக்கள் அவனிடம் விசாரித்தனர். தன் தாய் தன்னுடைய தாயார் பெயர் சித்ரா, ஆனால் அவருடன் செல்ல மாட்டேன் என்றான். இதனால் உறவினர்களிடம் சிறுவன் ஒப்படைக்கவும் பட்டான். நேற்று முன்தினம் இரவு ஒரு தாய் தனது குழந்தையை கழுத்தை நெரிக்கும் வீடியோ காட்சி வைரலாக பரவியது. அந்த வீடியோவில் சித்ரா தனது குழந்தையை கழுத்தை நெரித்து கொலை செய்ய முயற்சி செய்ததும் தெரிய வந்தது. இது குறித்து ஸ்ரீபெரம்புத்தூர் மகளிர் போலீசார் தீவிரமாக விசாரித்தனர். அதில் திருமணத்துக்கு முன்பு சித்ராவுக்கு பல ஆண்களுடன் தொடர்பு இருந்ததும் அதன் மூலம் 2 பிள்ளைகளும் பிறந்துள்ளனர். இதையடுத்து அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஊர் மக்களுக்கு பயந்து கருமாங்கலனி என்ற கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தன் வயது 45 என்பவரை திருமணமும் செய்துள்ளார். இந்த வேளையில்தான் கச்சிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஒரு வாலிபுடன் சித்ராவுக்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டது. அந்த வாலிபுடன் தனிமையில் இருப்பதற்கு தனது 2 பிள்ளைகளும் இடையூறாக இருந்தன. இதனால் 2 பிள்ளைகளையுமே கொலை செய்ய சித்ரா முடிவு செய்துள்ளார். இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் தனது கள்ளக்காதலுடன் சேர்ந்து சித்ரா தனது மூத்த மகனான கார்த்திக்கை கழுத்தை நெரித்து கொலை செய்ய முயன்றுள்ளார். அதை கள்ளக்காதலன் தனது செல்போனில் வீடியோ எடுத்து அதனை தனது நண்பர்களுக்கும் அனுப்பினார். அந்த வீடியோதான் வைரலாக பரவியதால் தனது மகனை கொலை செய்ய முயற்சி செய்த பாசக்கார தாய் போலீசிலும் சிக்கினார் என தெரிந்தது. தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சித்ராவை அதிரடியாக கைதும் செய்தனர். சித்ராவின் 2வது மகன் அருண் தீக்காயமடைந்து இறந்தானா அல்லது மன்னனையை ஊற்றி சித்ராவை கொலை செய்தாரா என துருவி துருவி விசாரித்தும் வருகிறார்கள். மேலும் தலைமறைவாக உள்ள அவருடைய கள்ளக்காதனையும் போலீசார் தேடியும் வருகிறார்கள்.